அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். 2G வழக்கில் கனிமொழி ஆண்டிமுத்து ராசா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரிய மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2G வழக்கில் கனிமொழி ஆண்டிமுத்து ராசா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து தாக்கல் செய்யப்பட்ட மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2G வழக்கில் கனிமொழி ஆண்டிமுத்து ராசா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்ய அனுமதி கோரிய மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 2G வழக்கில் கனிமொழி ஆண்டிமுத்து ராசா விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து மேல்முறையீடு செய்வதற்காக அனுமதி கோரிய மனு விசாரணைக்கு ஏற்கப்பட்டுள்ளது. இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். இதை பற்றிய கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார். ஜெயக்குமார், இந்த மனு ஏற்கப்பட்டதை பற்றிய விவரங்களை எங்களுக்கு சொல்லுங்க. கண்டிப்பாக மணிபாரதி, உலகத்தையே உலுக்கிய ஒரு வழக்கு என்றால் காங்கிரஸ் திமுக கூட்டணியுடைய 2G அலைக்கற்றை வழக்குத்தான். உலகம் முழுவதும் பரவலாக பேசப்பட்ட வழக்கு. அந்த வழக்கில், அதாவது திமுகவினுடைய நாடாளுமன்ற உறுப்பினர்களாக இருந்த ஆர் ராசா, கனிமொழி இரண்டு பேருடைய மீதான குற்றஞ்சாட்டப்பட்டு இரண்டு பேருமே சிறையில் அடைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த விசாரணையை சிபிஐ விசாரணை செய்து வந்தது. சிபிஐ இன்றைக்கு மேல் முறையீட்டு மனுவினை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்திருந்தது. அதனை டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு ஏற்றிருக்கிறது. இந்த 2G அலைக்கற்றை வழக்கு என்பது 179,000 கோடி, அதாவது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திற்கு மிகப்பெரிய அளவில் உலக அரங்கில் தலைக்குனிவை ஏற்படுத்திய மிகப்பெரிய ஒரு வழக்காக அப்போது இருந்தது. குறிப்பாக காங்கிரஸினுடைய ஆட்சி காலத்தில் திமுக மற்றும் அந்த காங்கிரஸ் கூட்டணியினுடைய இழப்பு காரணமாக இந்த 176,000 கோடி என்பது மிகப்பெரிய அளவில் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்திய வழக்காக பார்க்கப்பட்டது. அதில் இரண்டு பேரும் சம்பந்தப்பட்டிருப்பதாக கூறப்பட்டது. இந்த 2G அலைக்கற்றை வழக்கை சிபிஐ எடுத்துக்கொண்டு தீவிரமாக விசாரணை செய்து வந்த நிலையில் மேல்முறையீட்டு மனுவை டெல்லி உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்ய டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்கு அந்த மனுவை ஏற்றுக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக மிகப்பெரிய அளவில் அந்த தமிழகத்துக்கு அந்த அவப்பெயரை ஏற்படுத்தக்கூடிய ஒரு வழக்காக இந்த 2G அலைக்கற்றை வழக்கு இருந்திருக்கிறது. அப்போது ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசாக இருந்த காங்கிரஸ் தலைமையிலான அரசில் திமுக அங்கம் வகித்தது. அப்போது தொலைத்தொடர்பு அமைச்சராக ஆர் ராசா இருந்தார். 2G அலைக்கற்றை அந்த ஒதுக்கீடு முறைகேட்டு வழக்கில் இந்த 176,000 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக மத்திய தணிக்கை குழு அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டிருந்தது. அதனுடைய அடிப்படையில் மத்திய அமைச்சராக இருந்த ஆர் ராசா, அதே போன்று கனிமொழி உள்ளிட்ட 17 பேர் கைது செய்யப்பட்டு திகார் சிறையில் அடைக்கப்பட்டார்கள். பிறகு ஜாமீனில் வெளியே விடுதலையானார்கள். இந்த நிலையில் 2018 அதற்கான தீர்ப்பு வெளியாகி விடுதலை செய்யப்பட்டது. இந்த நிலையில் டெல்லி சிபிஐ சிறப்பு நீதிமன்றத்தில் ஓபி ஷைனியினுடைய தீர்ப்புக்கு எதிராக சிபிஐ அமலாக்கத்துறை உள்ளிட்ட டெல்லி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்திருந்தது. குறிப்பாக சிபிஐ அதனுடைய மேல்முறையீட்டு மனுவை இன்றைக்கு டெல்லி உயர்நீதிமன்றம் விசாரணைக்காக எடுத்திருக்கிறது. இந்த விசாரணையில் இரண்டு பேரும் மீண்டும் இதன் மீதான அனைத்து ஆவணங்களும் சமர்ப்பிக்கப்பட்டு உறுதியாகிற பட்சத்தில் அதற்கான விவரங்கள், குறிப்பாக தண்டனைகள் அறிவிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அந்த 176,000 கோடி ரூபாய் முறைகேடு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே உலக அரங்கில் தலைக்குனிவை ஏற்படுத்திய ஒரு வழக்காக இது பார்க்கப்படுவது குறிப்பிடத்தக்கது. மணிபாரதி, விவரங்களுக்கு நன்றி. ஜெயக்குமார், 2G வழக்கிலிருந்து ஆண்டிமுத்து ராசா, கனிமொழி உள்ளிட்ட 14 பேர் விடுவிக்கப்பட்டதை எதிர்த்து சிபிஐ தாக்கல் செய்த மேல்முறையீட்டு மனு விசாரணைக்கு ஏற்றுக்கொள்ளப்பட்டுள்ளது என்ற அண்மை செய்தியை பார்த்தோம். இதை பற்றிய முழு விவரங்களை இனி வரும் செய்தி தொகுப்புகளில் பார்க்கலாம்.